ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் மேட்ச் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டு. இந்த ஐபிஎல் மேட்சில் சிறப்பாக விளையாடுற வீரர்களை இந்திய அணியில் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஐபிஎல் மேட்ச் மூலமாக நிறைய இளம் வீரர்களை இந்திய அணிக்காண்டி தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்திய அணியோட முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி இவங்க ஐபிஎல் மேட்ச் மட்டும் இல்லாமல் நிறைய கிரிக்கெட் போட்டிகளை பற்றியும் அவங்களோட கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட கருத்துக்களுக்கு அதிக கிரிக்கெட் வீரர்களும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்நிலையில் ரவி சாஸ்திரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சில் சிறப்பாக விளையாடுற வீரர்களை 3 ஸ்பீட் பவுலர்களை இந்திய அணிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தீபக் சகார் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சில் ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு வராங்க. அவங்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தீபக் சகார் இவங்க ஐபிஎல் மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாண்டுட்டு வராங்க. இவங்க குறைவான ரன்களிலே அதிக விக்கெட்களையும் கைப்பற்றி அதிரடியாக விளையாண்டுட்டு வராங்க. இன்னும் 2 ஸ்பீட் பவுலர் யாரு அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிக்கல, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்திய அணியானது இங்கிலாந்தோட விளையாட போகிறாங்க. அப்போ இந்த 3 ஸ்பீட் பவுலர்களும் நம்ம இந்திய அணியில் இடம் பிடிப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் ரவி சாஸ்திரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.